நாம் ஜெபித்து இந்த நாளின் பரிசுத்த சபை நாள் ஆராதனையை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். எல்லா கத்துடைய பிள்ளைகளும் இல்லத்தில் உட்கார்ந்தபடி கண்களை மூடி மனதார பரிசுத்தாவியானவர் இந்த ஆராதனை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக நம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை நீர் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்ணு மூடி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நாம் சேர்ந்து இல்லத்தில் உட்கார்ந்தபடி நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கத்திரை மகிமைப்படுத்தலாம். எல்லா கத்துடைய பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி எல்லாரும் ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நாளின் ஆராதனையில கத்தருடைய மகிமையான பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நம்முடைய இல்லத்தில் கத்தருடைய மகிமை ஆளுகை செய்யும்படியாய் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனுடைய வல்லமையினால் அவர் நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாஞ்சித்து எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி தகப்பனே இந்த சபை ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாண்டவர் சபை ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கத்திர மகிமைப்படுத்தோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாரும் கத்திர மகிமைப்படுத்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த சபை நாள் ஆராதனைக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் ஒருமித்து நாங்கள் இல்லத்தில் உட்கார்ந்தபடி ஸ்தோத்திரத்தோடு இந்த ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலில் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு உம்முடைய முகத்தை இந்த ஓய்வு நாளில் பார்த்து ஆண்டவரே மகிமைப்படுத்துவதற்கு ஜபிப்பதற்கு ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்கு நீ தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் கத்தை நடத்தி வந்தீங்க அதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் துவக்கம் முதல் இறுதி வரையிலும் உம்முடைய வருகை வரையிலும் நிறைவான தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர உற்சாகத்தோடு பாடுவதற்கு ஜெபிப்பதற்கு ஆராதிப்பதற்கு தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆவியில பலன் கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாரையும் ஒரு மனதின் நிரப்புவீராக. ஆண்டவரே பிள்ளைகளோடு குடும்பத்தார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இல்லத்தில் உட்கார்ந்து பாடி துதித்தும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் போது இதுவரையிலும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவில் ஆண்டவரே இதுவரையிலும் பெற்றிராத அளவில் ஆண்டவரே மிகப்பெரிய தேவ பிரசன்னத்தின் நிறைவை தேவ வல்லமையை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தாவின் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு செபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாவற்றும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமை மேம்படுவதாக. இந்த நாளின் பரிசுத்த சபை ஆராதனையை பரலோகத்தின் தேவன் தொடர்ந்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனை பங்கு பெற்று அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனை மூலமாய் பரலோகத்தின் தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். தொடர்ந்து பாடல்களை பாடி அவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாக நாம் கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஒரு விசை கூட கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற மேலான சாக்கியத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். தெய்வ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. எல்லா தெய்வ பிள்ளைகளும் மகத்துவமுள்ள தேவனை நோக்கி பார்த்து தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம்னு சொல்லுகிறதான பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம். தேசிக போதனே ஜீவா ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே மகத்வா ஸ்தோத்திரம். தேசிக போதனே ஜீவா ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன். ஸ்தோத்திரம்.
ஹலேலூயா. அன்பர் விட்டு ஓடினும் மாறிடா நண்பரே, கொண்டீரும் இரத்தத்தால் உமக்கு ஸ்தோத்திரம்னு எழுதப்பட்டிருக்கிறது பாடலின் வரிகள். அன்பர் விட்டு போகலாம், உற்றார் விட்டு போகலாம், உறவினர்கள் விட்டு போகலாம், நம்பிக்கை எல்லாம் அற்று போகலாம், ஆனால் அவர் மாறிடாத நேசர். ஹாலேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலைக்கிரயமாய் மீட்டு வைத்திருக்கிறபடியினால் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்திற்காய் நம்மை விலைக்காக வாங்கி வைத்திருக்கிறவர், நம்மோடு கூட கடைசி பரியந்தமும் இருந்து நடத்துகிறவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹாலேலூயா. ஹலேலூயா. அந்த தேவனை ஒரு பாடலை கூட உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி மகிமையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிறதான இடங்களில் தெய்வ பிரசன்னத்தோடு கூட ஒரு பாடலை கூட உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹலேலூயா. ஆராதிப்பா நமக்கு காரணம் உண்டு, கை கொட்டி பாடா நேரே காரணம் உண்டு. ஆராதிப்பா நமக்கு காரணம் உண்டு, கை கொட்டி பாடா நீரி காரணம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மோடு இயேசு ஜீவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, நம்மோடு இயேசு ஜீவிக்கணும். ஆராதிப்பா நமக்கு காரணம் உண்டு, கை கொட்டி பாடா நீரி காரணம் உண்டு.
வீழ்ச்சிகள்
தேவனுக்காக நான் மன உத்தமமாய் வாழ்ந்தேனே எனக்கு ஒரு சம்பூரணம் இல்லையா இப்போது எனக்கு மரணமா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் வித்தியாசமா இருக்கிறதே தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையே உதாசீனப்படுத்தி விடல அற்பமா தள்ளி விடல எதற்கு இப்படி பேசுனீர்னே ராஜாவா இருந்ததனால கடிந்து கொள்ளல அவருக்கு ஒன்று தெரிந்தது எப்பேற்பட்ட சூழ்நிலையின் வாழ்க்கையில வர வேண்டுமானாலும் அது என் தேவன் அனுமதித்தா அது வரும் ஆனா அவர் இரக்கமுள்ளவர் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பன்னர் தம்மை தேடின பிள்ளைகளை கைவிடாதவர் மன உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகள் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறவர் என்பதை அறிந்த எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை முடிவு போல காட்சியளித்தாலும் தனக்கு இது முடிவல்ல என்பதை அறிந்து கொண்டு தான் நேசித்த தெய்வத்தை தான் சேவித்த தெய்வத்தை தன்னை இதுவரையிலும் நடத்தின தெய்வத்தை இதுவரையிலும் வெட்கப்படுத்தாமல் உயர்த்தி கொண்டு வந்த தெய்வத்தினுடைய முகத்தை சுவர்புறமாய் திரும்பி நோக்கி பார்த்தான் எப்படி நோக்கி பார்த்தா தெரியுமா சாதா ஏதோ கடமைக்கா நோக்கி பார்க்கல ராஜாவாகிய எசேக்கியா சொல்லும் போது சொன்னான் நம்முட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் அலறினேன் புறாவை போல புலம்பினேன் நான் அவரை நோக்கி பார்த்த பார்வையினால் என் கண்கள் பூத்து போயிற்று அலறினார் அழுதார் புலம்பினார் அப்பா ஐசிதோடு முடிந்தால் எல்லாரும் ஏளனமா சிரிப்பார்களே அசீரிய சேனை பரிகசிக்குமே நீ வைத்திருக்கிற நம்பிக்கை என்னேனு ஜனங்களை இழுக்கிற அசீரிய சேனை ஜனங்கள் தேவன் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து பரிகாசம் பண்ணின அசீரிய சேனை என் வாழ்க்கையில ஒரு தாழ்வு வந்தால் நகைக்குமே எசேக்கியா தெய்வ சமூகத்தை பார்த்து அலறினா நேசிக்கிற தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கிற தெய்வம் மன உத்தமமும் உண்மையுமாய் தம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளை எதை கேட்டாலும் செய்கிற தெய்வம் உடனே இறங்கி வந்தான் எசேக்கியா ராஜா எழுதும் போது எழுதினா என் ரட்சிப்பின் தேவன் என்னை ரட்சிப்பதற்கு என் பக்கத்துல இறங்கி வந்தா நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா நீ சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா நீ தொழுது கொள்கிற தேவன் யார் தெரியுமா இந்த பகல் வேளையில நோக்கி பார்க்கிற தெய்வம் யார் தெரியுமா உண்மையும் மன உத்தமமாய் உங்களை தானப்பா நான் சேவித்தேன் நீ ஆதியாத தெய்வ பிள்ளை எல்லாம் தேவனை முழுமையாய் உத்தமமாய் சேவித்து இக்கட்டு காலத்தில் துன்ப காலத்தில் நெருக்க காலத்தில் அவரை நோக்கி பார்க்கிறதோ அந்த பிள்ளைகளுக்காய் ரட்சிப்பதற்கு இறங்கி வருகிற தெய்வம் எசேக்கியாவை பார்த்து கத்த சொன்னா ராஜாவே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் கண்ணீரை நான் மறுகடக்கிற தெய்வம் அல்ல உன் உத்தமத்தை மறந்து போகிற தெய்வம் அல்ல நீ செய்ததான தியாகத்தை பரிசுத்தத்தை வாழ்க்கையை பார்த்து உதாசீனப்படுத்துகிற தெய்வம் அல்ல நான் பதிலளிக்கிற தெய்வம் உன் ஆயுசோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் இந்த பகல் வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே தெய்வ சத்தம் உன்னை பார்த்து வருகிறது சத்துருக்கள் சிரிப்பதற்கு சத்துருக்கள் நகைப்பதற்கு உனக்கு விரோதமாய் எழும்பி சவால் விட்டு கொண்டிருக்கிற சத்ருவினுடைய சேனை மேற்கொண்டு விட்டேன் என்று சொல்லுவதற்கு உன்னை கத்தர் விட்டு கொடுக்கிற தெய்வம் அல்ல ஏது காரியத்தில் நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ ஏது காரியத்தில் நீ நெருக்கத்தோடு இருக்கிறாயோ ஏது காரியத்தில் நீ தகைவலான் குருவியைப் போல நம்முட்டை போல அழுகிறாயோ ஏது காரியத்தில் புறாவை போல புலம்புகிறாயோ ஏது காரியத்தில் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறாயோ அந்த காரியத்தை கர்த்தருடைய கண்கள் பார்த்தாயிற்று அவருடைய செவிகளில் உன்ன விண்ணப்பம் போய் எட்டியாயிற்று கர்த்தர் இந்த பகல் வேளையில உன்னை பார்த்து சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் அழுகிற தெய்வ பிள்ளையே உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார் நீ கேட்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு வாக்கிய பண்ணி தருவான் நீ வெட்கப்பட்டு போகிற தெய்வ பிள்ளை அல்ல வெட்கப்பட்டு போகிற தெய்வ பிள்ளை அல்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகார்கள் தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையா நீ இருக்கும்போது சத்துரு சொல்லுவான் உன்னை நிர்மூலமாக்கிடுவேன் உன்னை தகர்த்திருவேன் உன்னை இல்லாமலாக்கிடுவேன் உன்னை அழித்திருவேன்னு சத்துரு சவால் விடும்போது கத்த சொல்லுகிற உன்னை பார்த்து என் ஜனங்கள் ஒருபோதும்
மீட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள், என் பிள்ளைகள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். உன்னை திருப்திப்படுத்துவார், உன் ஆயுசை கத்த திருப்திப்படுத்துவார், உன் பலத்தை கத்த திருப்திப்படுத்துவார், உனக்கு வேண்டிய சரீர சுகத்தை இன்னும் கத்த தருவார், உனக்கு வேண்டிய நன்மைகளை கத்த தந்து உன்னை திருப்திப்படுத்துவார். அவ திருப்திப்படுத்துகிற தெய்வம், அவ திருப்தியாய் அனுப்புகிற தெய்வம். தம்மை தேடி வந்தவர்களை பசியோடு தாகத்தோடு பலவிதமான வேதனையோடு திரும்ப அனுப்புகிறவர் அல்ல, அவ திருப்திப்படுத்துகிறவர். உன்னை அவ திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த தெய்வன் உன்னோடு கூட இருக்கிறதுனால் நீ சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போவதற்கு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளை அல்ல. கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்துவார். இதுவரை நடத்தின கர்த்தர் இன்னும் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். வாழ்க்கையில் எத்தனை மரண பள்ளத்தாக்குகள், எத்தனை பெரும் புயல்கள், எத்தனை சத்ருடைய சவால்கள், எத்தனை பெருவெள்ளத்தின் இறைச்சல்கள், எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருந்து நடத்தினார் அல்லவோ. அந்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியோடு, அப்பா இதுவரை என்னை நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே, என் சுயபலத்தால நான் நடக்கல, பணபலத்தால நான் நடக்கலப்பா, மற்ற யாருடைய உதவினாலும் நான் நடக்கலப்பா, நான் இதுவரை நடந்திருந்தேனானா உங்க கரம் என்னோடு கூட இருந்ததுனாலதான்ப்பா, அந்த தயவுள்ள கரம் என்னோடு இருந்ததுனாலதான்ப்பா நான் இவ்வளவு தூரம் தாண்டி வந்தேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த பள்ளத்தாக்குல என்னை நடத்துகிறவர், பசும் புல் மேய்ச்சலை தருகிறவர். கர்த்தர் உன்னை நடத்தினது சாதாரண வெறுமையான மண்மேட்டில் அல்ல, உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் தந்து சோதனைகள் தீங்குகள் நாட்கள் கொடூரமாயிருந்த போதிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பசியார திருப்தியாக சாப்பிட்டு சம்பூரணமாய் நடத்தி வந்த அந்த கர்த்தரை கொஞ்சம் நினைப்பாயா? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். சம்பூரணமாய் சாப்பிடுவதற்கு, சம்பூரணமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு இக்கட்டு காலத்திலும் கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரு. தேசிக்க ராஜா சொன்னது போல, என் ரட்சிப்பின் தேவன் என்னை ரட்சிப்பதற்கு இறங்கி வந்ததுனால சகலவித கீத வாத்தியங்களோடும் நான் கர்த்தர் ஆராதிப்பேன். எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் நான் கூப்பிட்ட போது எனக்கு செவி சாய்த்தா, என் விண்ணப்பத்தை கேட்டா, என் கண்ணீரை கண்டா, எனக்கு 15 வருஷத்தை கூட்டி தந்தா, ஆயுசை பெருக பண்ணினான், புது சரீரத்தையும் புது பலத்தையும் எனக்கு தந்தா, வாக்கு தத்தங்களை பார்ப்பதற்கு இன்னும் நெடுநாள் இருப்பதற்கு கிருபை தந்தா. அதனால என் ரட்சிப்பின் தேவன் என்னை ரட்சிப்பதற்கு இறங்கி வந்ததுனால நான் ஒரு காரியம் செய்வேன், சகலவித கீத வாத்தியங்களோடு அவரை பாடி புகழுவேன், அவரை பாடி ஆராதிப்பேன், அவரை பாடி மகிமைப்படுத்துவேன். யோசிச்சு பாருங்க தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு எவ்வளவு நன்றி நம்ம சொல்லணும். 1000 நாவிருந்தாலும் போதாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை துதிப்பதற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவப்பா, உம்மை நான் ஆராதிப்பேப்பா. என் ஜீவன் இருக்கும் வரையிலும், என் உயிர் இருக்கும் வரையிலும் நான் உண்மையே சேவிப்பேப்பா. யோசுவா சொன்னது போல, நீங்க வேணா நதிக்கப்புறத்தில் உள்ள எந்த தேவர்களையும் தொழுது கொள்ளுங்க, ஆனா நான் அப்படி இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். காரணம், யோசுவாவாகிய நான் சிறு பையனா இருந்த நாள் முதல் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்தவர் என் தேவன். அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே என்னை நடத்தினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையில் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லைன்னு சொன்னது போலவே என்னை கைவிடாம இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே இதை சுதந்திரித்து பார்த்து சந்தோஷப்பட்டு பங்கிடுவதற்கும் என் ஆயுசை கூட்டி தந்தார். அதனால நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அந்த நன்றி நிறைந்த இருதயம், எத்தனை 1000 நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் 2 கரங்களை தெய்வ சமூகத்தில் உயர்த்தி கர்த்தர் செய்ததான நன்மைகளை நினைத்து உற்சாகமாக தெய்வ பிரசன்னத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும்
அவன் நடத்தி வந்த தான வழிகளை நினைத்தான். நன்றி சொல்லுவதற்கு ஆயிரம் நாவிருந்தாலும் போதாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தனமோடு கூட இருந்தோம். விழுந்து விட்டோம் நினைக்கையில் அவன் நம்மை தூக்கினான். அமிழ்ந்துட்டோன்னு நினைக்கையில் அவன் நம்மை தூக்கினான். நடக்க முடியாத பாதைகளில் அவன் நம்மை சுமந்தான். கடக்க முடியாத பாதையை அவர் கடத்தி விட்டான். நடக்க முடியாமல் கால்கள் தடுமாறின இடங்களில் அவர் தகப்பனை போல தோளில் சுமந்து தாயை போல தேற்றி பராமரித்து நடத்தினான். அந்த தேவன் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. முடிவு பரியந்தமும் உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் உன்னை விட்டு விலகாதவர். நீ ஒருவேளை அநேக நேரங்களில் கர்த்தருடைய அன்பை மறந்து உன் கரத்தை நீ விட்டு விடலாம். ஆனா உன் கரத்தை பிடித்திருக்கிறவன் உன் கரத்தை விடாமல் பற்றி கொள்கிறவன். தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாயிருக்கிறவன். அந்த தெய்வத்தை அப்பாவாய் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்த நமக்கு தந்தபடியினான். இதுவரையிலும் கர்த்த நம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ததற்காக எல்லா தெய்வ பிள்ளைகளும் முழங்காற்படிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இதுவரையிலும் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினீங்கப்பா, அந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒன்றுக்கும் சற்றேனும் தகுதியுள்ளவர்கள் அல்ல, நீர் எங்களை தகுதிப்படுத்தினீ. உளையான சீற்றிலும் ஆழ்ந்த குழியிலும் கிடந்த எங்களை தூக்கி கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் நிறுத்தி எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி எங்கள் தேவனை துதிக்கிற நல்ல புதுப்பாட்டை எங்கள் வாயில் கத்த தந்தி இன்னும் கத்திரங்களோடு கூட இரும். கிருபையினால இறக்கங்களாலும் கத்திரங்களை முடிசூட்டுங்கப்பா. இதுவரையிலும் ஆராதனையில உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உன்னுடைய கரத்துல கத்திரெடுங்க. கத்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் கண்ணீரை கத்த தொடங்க. குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகளை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க. கத்தருடைய கரம் அவர்களுக்கு அனுகூலமாயிருக்கட்டும். தேவன் கூட இருக்கிறவர் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் ருசிப்பதற்கு தம்முடைய பிள்ளைகளோடு கத்தர் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே, சபையின் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள், இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இப்போது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையான திடப்படுத்தக்கூடிய அப்பத்தை கர்த்தர் தாரும். இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயம் கட்டுகிறவர், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாமல் நோக்கி பார்க்கிறவர், உம்முடைய வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் உட்கார்ந்திருக்கிறதான இடங்களில் எழுப்பி நிற்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதத்தை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 50. வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகாபுசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும்
என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சிச்சி நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய் நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய் விபசாரரோடு உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஹல்லேலூயா நம்ம பெறின்ற வண்ணமாக கர்த்தர் இதுவரை நம்மை பாதுகாத்து பராமரித்து கூடவே இருந்து இதுவரை தாங்கின அந்த பரலோகத்தின் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நின்ற வண்ணமாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் அவர் நடத்துவார் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு நம்முடைய கரத்தை உயர்த்தி ஐந்தல்ல சொல்லுவோமா ஹல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம் ஆண்டுடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த சபை ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆன்லைன் மூலமாக இல்லத்தில் உட்கார்ந்தபடி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்த பாக்கியமான அந்த கிருபைகளை எண்ணி நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் உங்களுடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நீங்கள் அகப்பட்டிருக்கிற அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையை தந்து ஒரு நன்மைக்கும் ஆண்டவர் குறைபடாமல் அவர் இன்னும் நேர்த்தியாய் நடத்துவார் நம் ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு இந்த நாட்களில் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் நிச்சயமாய் தாமதமானாலும் கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தருவார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாஞ்சையோடு நாம் காத்திருப்போம் நிச்சயமாய் இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அது எந்த சந்தேகம் இல்லை எதிர்பார்ப்போடு நாம் காணப்படுவோம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் எல்லாரும் அப்படி இல்லத்தில் உட்கார்ந்தபடி பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் எல்லாரும் இல்லத்தில் உட்கார்ந்தபடி பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதுடைய ஐந்தாம் அதிகாரத்தின் 22, 23, 41 ஆகிய மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது ஜெபாலிய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார் அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த பரிசுத்த ஓய்வுநாள் ஆராதனையிலும் நாளின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை இல்லத்தில் உட்கார்ந்தபடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்தி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் பரலோகத்தின் தேவன் இந்த பகல் பொழுது நமக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை அவர் நமக்கு தருவாரா என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் கர்த்தனமோடு கூட பேச போகிற கரமுய தலை செலுத்தோமா ஹல்லேலூயா 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 மார்க்கெழுந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதோடைய 22, 23, 41 ஆகிய மூன்று வசனங்களை நாம் தியானத்திற்காக இந்த பகல் வேளை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிக்கலாம் அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகி எவிர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து போதும் ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகத்தில் அவர் 3 வருஷ காலம் சூத்திரமர் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார் அந்த 3.5 வருஷ ஊழியை நிறைவேற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை பரலோகத்தின் தேவன் சூத்திரம் அன்பின் ஆண்டவர் சூத்திரம் ஊழிய நாட்களில் நிறைவேற்றி கொண்டிருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அநேக அற்புதங்கள் எழுதப்படவில்லை அந்த அற்புதங்கள் எல்லாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் சூத்திரம் அதுக்கு புஸ்தகம்
போதுமானது அல்ல என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையில் ஏராளமான அற்புதத்தை அவர் செய்து வந்து கொண்டிருந்தார். அப்படி ஊழியத்தை சோத்திரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாளில் சோத்திரம் ஜப ஆலய தலைவனாகிய எவியர் என்பனுடைய சோத்திரம் மகள் வியாதியினால் காணப்பட்டு கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். சோத்திரம் இவள் சோத்திரம் ஜப ஆலய தலைவனாய் இருந்தபடியால் சோத்திரம் ஒருவேளுடைய கற்பனை சிந்தனையில் கடந்து வருகிற ஒரு சில சிந்தனை நான் உங்கள் மத்தியில் சொல்லும்படியா விரும்புகிறேன். சோத்திரம் இவரும் ஜபம் பண்ணி இருப்பார். இன்னும் ஸ்தோத்திரம் அநேகரிடத்தில் ஜபிப்பதற்காக இவர் சோத்திரம் உதவி நாடி இருப்பார். இரண்டாவது ஸ்தோத்திரம் அநேக விதத்தில் தன்னால் ஏந்த உதவியை தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக இந்த சகோதரிக்காக தன்னுடைய மகளுக்காக இந்த ஜபத்தை சோத்திரம் ஜபாலய தலைவனாய் எவர் என்று சொல்லுகிறவன் சோத்திரம் நிறைய அநேக விதமான முயற்சியை இவர் எடுத்திருப்பார். ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் இறுதியில் ஸ்தோத்திரம் 12 வயதான தன்னுடைய மகள் வேதனைப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக நெருங்கிக் கொண்டு அலாவிட்டால் மரித்து போவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்க அந்த நிலைமையில் இந்த ஜபாலய தலைவன் என்று சொல்லி இவன் பாராமல் தன்னுடைய பொறுப்பையும் தன்னுடைய அந்தஸ்தையும் விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறான், என்னுடைய மகள் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், அவள் வெகு சீக்கிரம் மரித்து போவாள் என்று தெரிகிறது, மரணத்துக்கு ஏதுவான சோத்திரம் வேதனை இவள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், ஆகவே என் வீட்டில் வந்து என் மகள் மேல் கை வைக்க வேண்டும், அவளுக்காய் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசுவை மிகவும் பணிவோடு ஜபாலய தலைவனாய் இருந்தாலும் இவன் மிக பணிவோடு இயேசுவிடத்தில் மன்றாடுகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் இங்க இயேசு அந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜபாலய தலைவனுடைய வீட்டிற்காக இவர் பிரயாணப்பட்டு போகிறார். வேதம் சொல்லுகிறது இந்த சகோதரிக்கு அலாவிட்டால் இந்த மகளுக்கு 12 வயதாகிறது. இவர் சோத்திரம் அந்த எதிர்பார்ப்போடு ஜபாலய தலைவன் தன்னிடத்தில் இயேசுவிடத்தில் பணிந்து கொண்ட அந்த காட்சியை இயேசு பார்த்து கொண்டு சோத்திரம் வேற ஒன்றும் பேசாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி அவருடைய இல்லத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போதுமே இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவோடு சோத்திரம் அவர் தனிமையில் சென்று தனிமையா அவர் சோத்திரம் தனிமையில் உட்கார்ந்து ஜெபித்தார் என்று பல இடத்துல சொல்லப்பட்டாலும் இயேசு நிற்கும் இடமெல்லாம் இயேசுவை சுற்றிலும் சீசர்களும் மற்றும் இதர ஜனங்களும் அற்புதத்திற்காக திரளான ஜனங்கள் கூடி இருப்பது வழக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு அழைப்பை பெற்றுக்கொண்டு இந்த சோத்திரம் ஜெபத்தலைவனுடைய இல்லத்திற்காக ஆண்டவர் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் இயேசுவை சுற்றிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன் இயேசுவை சுற்றிலும் கூடியிருந்த ஜனங்களுக்கு பல காரணங்கள் உண்டு. 5 அதிகமான காரணங்களை சொல்ல முடியும். ஒரு கூட்டம் ஆகாரத்திற்காக இயேசுவை பின்பற்றினார்கள். ஒரு கூட்டம் இயேசுவுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அவர்கள் ஆறுதல் அடைவதற்கு பலனடைவதற்கு சொத்திரம் ஆற்றப்படுவதற்கு தேற்றப்படுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் இயேசுவிடத்தில் கடந்து சென்றால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இல்லாவிட்டு அவர் தொட்டால் போதும் என்று சொல்லி பலவிதத்தில் இயேசுவை சொத்திரம் இயேசுவிடம் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள் இப்படி பல கூட்டத்தை பல தரப்பை நாம் சொல்ல முடியும். ஆனால் இயேசு போகிற இடத்தில் எல்லாம் ஒரு திரள் கூட்டம் இயேசுவை பின்பற்றினது என்பது உண்மையான காரியமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப ஜபாலய தலைவன் இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்ட அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிற்காக 12 வயதான அந்த மகளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும், அந்த பலவீனத்தில் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் இயேசு பிரயாணப்பட்டு கொண்டு அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கும் போது 12 வருஷமாய் மிகவும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ எனப்படுறான் தெரியுமா, எப்படி ஆகிலும் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று சுகத்திற்காக பலமுறை முயற்சி பண்ணி அது சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய பொருள் தன்னுடைய பணம் தன்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் இழந்து நம்பிக்கை இல்லாமல் இனி நமக்கு ஒரு சொத்து பலவீனத்திலிருந்து ஒரு சுகம் கிடைக்குமா என்று சொல்லுகிற ஒரு சந்தேகத்தோடு காணப்படும் போதுதான் இயேசு போகிற சொத்திரம் அந்த பிரயாணத்தில் இவளும் கடந்து சென்று அந்த ஜனக்கூட்டத்தை பாராமல் இவளுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. இயேசுவை குறித்து பல காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாம் சரிதான், ஆகவே இயேசுவை
वलपूर्ण सुगते अड़ा Hallelujah! பாருங்கள் இப்போ இயேசு அந்த ஜனக்கூட்டத்தில் நின்று கொண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். Hallelujah! இப்போ கேட்டபோது சுற்றி இருக்கிற சீசர்கள் சொத்திரம் சொல்கிறார்கள், இவ்வளவு திரளான ஜனங்கள் உம்மை சுற்றி இருக்கும்போது உம்மை தொட்டது யார் என்று கேட்கலாமா என்று சொல்லி பரியாசத்தோடு அலாவிட்டால் உரிமையோடு இயேசுவிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. Hallelujah! உனக்கு இந்த அற்புதம் சம்பவித்தது, நீ சமாதானத்தோடு போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தோடு போகலாம் என்று சொல்லி இயேசு இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை அவளுடைய விசுவாசத்தின்படி அவள் பெற்றுக்கொண்ட போது இந்த வார்த்தை சொல்லி அப்படியே காணப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் இந்த ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சில ஆட்கள் ஓடி வந்து இயேசுவிடத்தில் அதவா ஜபாலய தலைவனாக சொல்லுகிறார்கள், உங்கள் குமாரத்தி அல்லாவிட்டால் உங்கள் மகள் மரித்து போனால் நீங்கள் போதகரை என்ன செய்ய வேண்டாம், இனி வருத்தப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஜபாலய தலைவனுடைய ஒரு விசுவாசம், 12 வயதான தன்னுடைய மகளுக்கு இனி ஒரு அற்புதம் உண்டு என்று சொன்னால் இயேசுவை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இயேசுவை நோ இயேசுவிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து அந்த விண்ணப்பத்தை இயேசு ஏற்றெடுத்து அற்புதம் செய்வதற்கு போகும் வழியில் தான் இந்த ஜபாலய தலைவன் ஒரு அற்புதத்தை பார்க்கிறான். அற்புதத்தை பார்த்தபோது இயேசு சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தாய் உனக்கு சம்பவித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி சொத்திரம் சொல்லி அனுப்பும் போது இந்த ஜபாலய தலைவனுக்கு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஒரு பெரிய சந்தோஷம். வஸ்திரத்தின் ஓரத்தின் அந்த தொங்கலை தொட்ட போது இவளுக்கு ஒரு அற்புதம் உண்டாகி 12 வருடமாக இருந்த இந்த பெருமாடு நீங்கி போயிட்டு சொன்னால் எனக்கு இன்னும் அதிகமாக நம்பிக்கை இருக்கிறது. இயேசு இன்னும் சில நிமிடத்தில் என் இல்லத்தில் கடந்து வந்து என்னுடைய 12 வயதான மகள் மேல் கை வைப்பார். என்னுடைய விசுவாசத்தின்படி இவன் அழைத்தது அப்படிதான், இயேசுவே நீர் என் இல்லத்துக்கு வர வேண்டும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லல, என் இல்லத்துக்கு வந்து என் பிள்ளையின் மேல் என்ன செய்ய வேண்டும், என் மகள் மேல் கை வைக்க வேண்டும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இப்ப இவருக்கு நல்ல விசுவாசம் என்ன தெரியுமா, எப்படி ஆகிலும் நான் எதிர்பார்த்தபடி நான் வாஞ்சையோடு காத்திருந்தது போல இயேசு இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் என் இல்லத்தில் கடந்து வருவார், என் மகள் மேல் கை வைக்கும் போது அற்புதத்தை பெற்றுக் கொள்வார் என்கிற அந்த சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் அப்படி எதிர்பார்ப்போடு நடக்கும் போதுதான் இந்த ஜபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து உள்ளவர்கள் வந்து இவனிடத்தில் சொல்லுகிறார்கள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya இந்த பகல்வேளை இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும்போது அதிக நம்பிக்கையோடு தான் இந்த லாக் டவுன் நாட்களை ஆரம்பித்தீங்க இப்படி ஒரு அனுபவம் நமக்கு முன்ன காலகட்டத்தில் கிடையாது நம்முடைய சிந்தனையிலோ நம்முடைய முன்னோர்கள் எடுத்துரைக்க கூடிய அளவில் இப்படிப்பட்ட ஒரு லாக் டவுன் காணப்பட்டதில்லை அப்படியானால் இந்த லாக் டவுன் 2 வாரமா இருக்கலாம் 3 வாரமா இருக்கலாம் ஒரு மாதத்துல முடிந்து விடும் இல்லை 3 மாதமும் தாண்டி விட்டது இப்ப சூழலமே பார்க்கும்போது இனி எப்படி எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியல பலரும் சொல்லக்கூடிய தகவல்கள் பல வார்த்தைகள் அவைகளை குறித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத சூழலமையில் இந்த ஜெபத் தலைவனாகிய எவிருடைய விசுவாசத்துக்கு ஒரு கலகம் வந்தது போல இல்லத்திலிருந்து வரும் துக்கத்தின் வார்த்தையை உன் மகள் மரிசோத்திரம் மரித்து போனால் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த ஜெபாலய தலைவரிடத்தில் சொல்லி இவனை சோர்வுக்கு நேராய் கொண்டு வந்தது போல இன்னைக்கு பல காரியங்களையும் நீ விசுவாசத்தோடு தான் அநேக அற்புதத்தை கண்ணால பார்த்தாய் அநேக அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் 3 மாதம் தாண்டி விட்டது பரவாயில்லை எனக்கு அற்புதம் உண்டாகும் எதிர்பார்க்கிற காரியத்து ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி நீ வாஞ்சையோடு இருக்கும் போது உன் வீட்டிலிருந்து ஏதோ ஒரு நபர் கடந்து வந்து வருத்தப்படுத்துற ஒரு வார்த்தை சொன்னதுனால இனி எப்படி ஆகுமா என்று சொல்லி திணறி போய் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ உன்னை போதானவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு நன்மை செய்வதற்கு உன்னோடு ஒரு யாத்திரையை புறப்பட்டார் என்று சொன்னால் நீ வேண்டிக் கொண்ட காரியத்தில் அற்புதத்தை செய்வது வரையிலும் அவர் அமர்ந்திருப்பதில்லை கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பகல்வேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆர்ப்பாட்டானவர் சொல்லுகிறார் உன் சூழலமை தாமதமாய் இருக்கலாம் துக்கத்தின் வார்த்தையை சொல்லி சந்தேகத்தின் வார்த்தையை சொல்லி இனி இந்த வியாதி இந்த சுகம் இல்லை இனி இந்த பிரச்சனை மாறுவதில்லை இப்படிப்பட்ட சூழலமை தான் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் கேள்விக்குரியான வார்த்தைகளை சொல்வதனால நீ சொந்த நம்பிக்கற்றவனாய் சோர்ந்து போயிருக்கிறாயோ இந்த பகல்வேளை ஆண்டவர் சொல்லுகிறார் அற்புதம் உன் வீட்டை தேடி நீ இருக்கிற இடத்தில் இந்த பகல்வேளை இயேசு உன் வாழ்வில் தேடி வருகிறார் என்பதை நீ மறந்து போக கூடாது கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லுத்தலாம் ஹல்லேலூயா இந்த உலக வாழ்வில் இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு தோல்வியின் வார்த்தையை சந்தோஷத்தின் பிரயாணத்தில் சொத்திரம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து தனக்கு அறிமுகமானவர்கள் தன்னுடைய நண்பர்களோ ஏதோ ஒரு நபர் கடந்து வந்து நீ ஒரு எதிர்பார்ப்போடு உன் மகள் பிழைத்து விடுவாள் என்று சொல்லிதானே இயேசுவை வருந்தி நீ கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறாய் இனி போதகரை இனி இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இவருடைய விசுவாசத்திற்கு இவர் எதிர்பார்த்து சென்ற அந்த பாதையில் ஒரு குறுக்கிடுகிற வார்த்தை வந்தது போல இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்ச்சி ஏதோ ஒரு வேதனையான காரியம் உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் உன் தொழில் சம்பந்தமான காரியத்தில் உன் பிள்ளைகளை குறித்து நீ எதிர்பார்த்த காரியத்தில் ஜெயம் இல்லாதது போல் வர்த்தமானத்தின் சத்தம் இந்த பகல்வேளை உன் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ தேவ பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்க விசுவாசியே தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல நீ நம்பி இருக்கிற தேவன் நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் தாமதமாவதில்லை இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய விரும்புகிறார் விரும்புகிறவங்க கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமாக நன்றி செலுத்தலாம் ஹல்லேலூயா இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து கடந்து வந்தவர்கள் இயேசுவிடத்தில் சொல்லவில்லை இயேசுவே இனி ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு வர வேண்டாம் அவன் குமாரத்தை மரித்து போனான் சொல்லி இயேசுவிடத்தில் சொல்லவில்லை இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அழைப்பு கொடுத்த ஜெப தலைவனாகிய சொத்துரும் இந்த எவரிடத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாயிருக்கிறது ஹல்லேலூயா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இஜெப தலைவனுடைய சொத்துரும் ஜெப தலைவனிடத்தில் அந்த சொத்துர வார்த்தையை தன் வீட்டில் வந்தவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இயேசு கேட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த பகல்வேளை பரியாசத்தின் வார்த்தையை உன்னை குறித்து அவதூறாய் பேசுகிற வார்த்தையை உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையற்ற வார்த்தையை உன் வாழ்வில் பிழைப்புக்கு சொத்திரம் இனி பிழைப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இனி பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிற வார்த்தையை இனி ஒரு முன்னேற்றத்தை இவர்கள் காண்பதில் என்று சொல்கிற வார்த்தையை பலரும் உன் காது கேட்க உன்னை வேதனைப்படுத்தி காயப்படுத்தும் போது நீ இல்லத்தை என்று சொல்லுகிறாயே இந்த பரியாசத்தின் வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டு
இருக்கும் போது ஏன் இயேசு கேளாதவர் போல் இருக்கிறார், ஏன் மௌனமாய் இருக்கிறார், இன்னும் ஏன் தாமதம் பண்ண வேண்டும், நான் அவரை தானே தேடுகிறேன், இந்த லாக்டவுனிலும் கர்த்தரை தானே மகிமைப்படுத்துகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆராதிக்கிறேன், தேவனுடைய சுத்தத்தை செய்கிறேன், என்னை சுற்றிலும் பரியாசிக்கிற இந்த பரியாசத்தின் வார்த்தையை என் தேவனுடைய காதில் கேட்கவில்லையோ, ஏன் இப்படிப்பட்ட பரியாசம் என் வாழ்க்கையில், என்னை சுற்றிலும் இப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீ வேதனையோடு வம்பல் கொண்டு இந்த வார்த்தையை கவனிக்கும் போது பரலோகத்தின் தேவனுடைய பார்த்து சொல்கிற காரியம், உன் காதில் கேட்கப்பட்ட வார்த்தை அது வெறும் உன் காதில் அல்ல, உன்னோடு கூட உன் பிரச்சனையிலும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், உன் சொத்து குமாரத்துக்கு உண்டாயிருக்கிற இந்த பலவீனத்தில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் அழைப்பை ஏற்று உன்னோடு வருகிற அந்த இயேசு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை அவதூறாய் பேசுகிற அந்த வார்த்தைகள், உன்னை காயப்படுத்துகிற வார்த்தைகள், உன்னை குறித்து பரியாசம் பண்ணுகிற வார்த்தையை ஒருவேளை உன் காதுகளை கேட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை உன்னை குறித்து பேசக்கூடிய வார்த்தை இயேசுவின் காதில் கேட்டபடியால் இந்த பகல் நன்றின்னு சொல்லு. ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், இயேசுக்கு கேட்கல, என்னை குறித்து பரியாசம் பண்ணின, என்னை குறித்து அவதூறாய் பேசின, எனக்கு விரோதமாய் எழுப்பின, எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின, எனக்கு விரோதமாய் தீமை செய்த அந்த காட்சியை ஒன்றும் இயேசு பார்க்கவில்லை. அவர் பார்த்திருந்தால் என்னைக்கு எதற்கு ஒரு முடிவு தந்திருப்பார் என்று சொல்லி நீ வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உனக்கு ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு இயேசு உன்னுடனே வந்து எங்க பிழைப்பில்லையோ, எங்க ஆபத்து இருக்கிறதோ, எங்க தோல்வி இருக்குதோ, அந்த இடத்துல அற்புதத்தை செய்வதற்கு உன் கரத்தை பிடித்திருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கைகளை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்தலாம். ஹல்லேலூயா. இப்ப அதுவரையிலும் இந்த ஜெபாலய தலைவனுடைய சொத்துரம் வாழ்வில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன் தெரியுமா? 12 வயதான என் மகள் இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. இயேசு என் இல்லத்தில் வருவா, என் மகள் மேல கை வைப்பா, என் மகள் சுகமடைவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தின் மிகுதியில் இயேசுவோடு உற்சாகமாய் பிரயாணப்பட்டு இவருடைய வாழ்வில் குறுக்கிட்ட சத்துருவின் வல்லமையாகிய சொத்திரம் குடும்பத்திலிருந்து அல்லாவிட்டார் இந்த ஜெபாலய தலைவனுடைய இல்லத்திலிருந்து எழும்பி வந்த அந்த வர்த்தமானம் இவனை தடை பண்ணவில்லை, இவனை தடை பண்ணி விடும் என்று சொத்திரம் இயேசு இந்த வார்த்தையை கேட்டபோது அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியும்? ஜெபால தலைவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்று சொன்னால் கர்த்தரால் வரும் சுதந்திரம், சொத்தம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், பிள்ளைகள் மூலமா நமக்கு நன்மை உண்டு. ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளைகள் அது கர்த்தர் கொடுத்த நன்மை, அது கர்த்தர் தந்த ஆசீர்வாதம், அந்த பிள்ளைகள்னால உனக்கு பலன் உண்டு. அந்த பலனை பெற்றுக்கொள்ள விடாமல் ஏதோ வளர்ச்சியை தடுப்பதற்கும் வளர்ச்சிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை இந்த பகல்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தை பரலோகத்தின் தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து மிகுந்த தாழ்மை நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த பிள்ளைகள் மூலமாய் பலன் இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, தேவன் எனக்கு ஒரு மகளை தந்திருக்கிறார், மகளுக்கு 12 வயது ஆகிறது, 12 வயதில் இந்த மகள் மரித்து போனால் பிள்ளையை குறித்து முறியடிக்க முடியும் என்கிற தைரியத்தோடு விசுவாசத்தை அறிந்து அற்புதத்தை செய்வதற்கு போகும் போதுதான் வழியில் தோல்வியின் வார்த்தை, இந்த தோல்வியின் வார்த்தையை கேட்கும் போதே இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன தெரியுமா? ஒருவேளை தோல்வியின் வார்த்தையை சொல்லலாம், ஆனால் என்னுடைய கண்ணால் பார்த்து கொண்டு என்ன தெரியுமா, வஸ்திரத்தின் ஓரத்தை இவள் தொட்டபோது 12 வருஷமான அந்த பெரும்பாடு நின்று போயிட்டானால் இயேசு விரும்பி மரித்து போற என் மகளுடைய சரீரத்தில் அவருடைய கரத்தை வைத்தால் என் மகள் பிழைப்பாள் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். காரணம் தெரியுமா? இயேசு இந்த வார்த்தையை, இந்த தோல்வியின் சத்தத்தை, உன் மகள் மரி
அழித்து போனான் என்று சொல்லி தோல்வியின் வார்த்தையை சொன்னபோது இயேசுவுடைய காதில் கேட்டவுடன் இந்த ஜெபால தலைவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை ஆன்லைன் மூலமா இந்த வார்த்தையை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், உன் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, என் பிள்ளையுடைய பலவீனம் நீங்கி போகாதோ, என் பிள்ளையுடைய பிரச்சனையில் அவனுக்கு ஒரு விடுதலை உண்டோ, அந்த பிசாசின் போராட்டம் மாறி போகுமோ, அந்த சத்ருவின் அதிகாரங்கள் என் பிள்ளை விட்டு மாறி போகுமோ, எப்படின்னு தெரியவில்லை என்று சொல்லி பயந்து போய் எப்படி ஆகுமோ, என்ன சத்ருவின் குடும்பத்தில் நடக்க போகிறது, என் பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது, சத்ரு தொழில் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது, வருமானம் ஒன்றும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, இப்படி அந்த லாக்டவுன் நாட்கள் போயிட்டு இருந்தா எப்படி வருமானம், எப்படி வேலை, எப்படி சம்பாத்தியம் பண்ணுவது, எப்படி அடுத்த லெவல்ல போவது என்று சொல்லி அவளோடு வேதனையோடு துக்கத்தோடு இதயத்தில் பாரப்பட்டுக் கொண்டு இந்த சத்தத்தை கவனிக்கும் போது பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, இந்த காரியம் உனக்கு தோல்வியாய் முடிவதில்லை, ஜெயமாய் முடிய போகிறது. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியர் நன்றி சொல்லுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தி கூட முதல் வார்த்தை பயந்து கொண்டிருந்த உலகத்திற்கு இருண்ட உலகத்தில் அளவிட்டால் சத்ர பயத்தின் பீதியினால் ஆழ்ந்திருந்த ஜனங்கள் மத்தியில் தூதனால் உரைக்கப்பட்ட முதல் வார்த்தை என தெரியுமா? நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கடன் பிரச்சனை குறித்து நீ பயப்படாது, உன் பிள்ளைகளுக்கு விரோதம் அவரை வருத்தப்படுத்தாதே என்று சொல்லி சொத்ரா வேதனையின் வார்த்தையை துக்கத்தின் வார்த்தையை சொன்னபோது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நம்பின ஜெபால தலைவனாகிய நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, விசுவாசமாயிரு என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்தாய் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அத்தனை பேரும் தோல்வியின் வார்த்தையை சொல்லி பரியாசத்தின் வார்த்தையை சொல்லி உன்னை கலகம் பண்ணி கொண்டு சொத்துற நீ பயந்து துக்கித்து கொண்டிருக்கும் போது ஆறுதலின் வார்த்தையை சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவராலும் முடியாது. ஆனால் இந்த பகல் வேளை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், ஆண்டவரனுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீ அகப்பட்டிருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையிலிருந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு விடுதலை தருவதற்கு நீ ஆராதிக்கிற இயேசு இன்னைக்கு போதுமானவராய் இருக்கிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. இப்போ ஜெபாலய தலைவனிடத்தில் தோல்வியின் வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ஜெபாலய தலைவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, என்ன தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அற்புதம் பெற்ற போது இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா, நீ சமாதானத்தோடு போகலாம். அப்படின்னா சொத்துரு நான் அழைத்த இயேசு இப்போ என்ன பார்த்து, பயப்படாத, நீ விசுவாசமாய் இருந்த வார்த்தையை சொன்னார்னா என் மகள் தோற்று போனதெல்லாம் விட்டால் என் மகள் மரித்து போனது எனக்கு விஷயம் அல்ல, அவர் சொன்ன பயப்படாதேன்னு சொன்ன வார்த்தை விசுவாசமாயிருந்து சொன்ன வார்த்தை போதுன்னு சொல்லி தொடர்ந்து இயேசுவோடு கூட தன்னுடைய வீட்டிற்கு பிரயாணப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த பகுதியில் ஒரு ரகசியம் இருக்கிறது. எப்பொழுது சத்துருவானவன் அவமானத்தின் வார்த்தையை சொன்னானோ, இல்லாவிட்டால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ, உடனே இயேசு செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னோடு திரளான ஜனங்கள் இருந்தார்கள், திரளான ஜனங்களை அந்த இடத்துல நிப்பாட்டி விட்டு அவர் சொன்னார், இனி அடுத்துள்ள பிரயாணத்துக்கு யார் தெரியுமா? சோத்ரன், சோத்ரன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அடுத்துள்ள பிரயாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த பகல் வேளை ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொத்த சுட்டி காட்டும்படியா விரும்புகிறேன். சோத்திரம். ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய், ஆண்டவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். உன்னை சுற்றிலும் உனக்கு ஆதரவாய் பலரும் உனக்கு காணப்படாவிட்டாலும் இயேசுவை விசுவாசித்து உன் யாத்திரையை நீ புறப்பட்டாய் என்று சொன்னால் உன் காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டு. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் செய்த காரியம் தெரியுமா? சொத்துறோம், திரளான ஜனங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து உள்ள பிரயாணத்துக்கு அனுமதி கொடுக்கல. அவர் நின்று சொன்னார், இனி மூன்று பேர் போதும். இயேசுவோடு முக்கியமான மூன்று சீசர்களை அவர் வேறுபடுத்தார். ஜபாய தலைவனை அவர் சேர்த்து கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன், இப்படி அதை வாசிக்கும் போது புரிந்து கொள்கிற ஒரு காரியம், ஒருவேளை தோல்வியின் வார்த்தையை சொல்வதற்கு ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவர்களுக்கும் அனுமதி கொடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை தோல்வியின் வார்த்தை யார் சொன்னார்களோ அவருடைய கண்கள் காண்பதற்கு பிரமிக்கும் ஆச்சரியமான அற்புதத்தை செய்வதற்கு இயேசுவோடு பிரயாணம் பண்ணுவதற்கு இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனையை கை கொண்டு சுவடு வைத்து முன்னேறி செல்ல எத்தனை பேர் பயப்படாமல் விசுவாசமா இருக்கிறார்களோ அவருடைய கண்களை இன்றைக்கு திறப்பதற்கு, மரித்து போனதை ஜீவன் இல்லாததை இனி இல்லை என்று சொல்லக்கூடியதற்கு, ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்குவதற்கு இந்த பகல் வேளை சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உன் வாழ்வில் விரும்புகிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா. இப்போ சம்பவித்த காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவோடு இப்போ மூன்று பேர், ஒரு பத்து பேர் சோத்திரம் கணக்கு போட்டு விடலாம், உத்தவர் சோத்திரம், ஒரு ஆவரேஜ் கணக்கு நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். பத்து பேர் இருக்காது, உள் சோத்திரம் பத்து பேருக்குள்ளாக தான் இருக்கும். இப்போ இவர்களோட சேர்ந்து எங்க போகிறாங்க தெரியுமா? சோத்திரம், மரித்த வீட்டுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜப தலைவனுடைய விசுவாசம் தெரியுமா? தன் மகள் மரிக்க கூடாது. ஆனா என்ன விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வந்தானோ அந்த விசுவாசத்திற்கு அப்புறத்தில் தான் அவன் வீட்டில் இருக்க வந்த பதில் சொன்னாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவள் மரித்து போனாள். ஹல்லேலூயா. இப்ப இயேசு சொன்ன காரியம், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, எதை என்கிட்ட கேட்டாயோ அதை என் கூட சொத்து நான் உன் கூட வருவேன், உன் வீட்டில் வந்ததை நான் நிறைவேற்ற போகிறேன். கைகளை தட்டி இந்த பகல் வேளை சொத்து நீ தேடி கத்தரை ஓடி வரும்போது பலரும் குழப்புகிற வார்த்தை, வருத்தப்படுகிற வார்த்தை, சோர்ந்து போகக்கூடிய வார்த்தையை உனக்கு விரோதமாய் பேசும்போது இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதை குறிச்சு காதுல கேட்டு பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, எங்க உனக்கு ஒரு புதிய துவக்கம் அவசியமோ, எங்கே ஒரு நன்மை உனக்கு தேவையோ அந்த நன்மையை இயேசு உனக்கு செய்வேன் சொல்லுகிறார். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமா நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இயேசு சோத்திரம் பிரயாணப்பட்டு இப்ப எங்க போறார் தெரியுமா? சோத்திரம், இந்த மரித்து போன இந்த மகளுடைய சோத்திரம், அந்த ஜப தலைவனுடைய மகளுடைய வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க போகும்போது இயேசு பார்க்கிற ஒரு காட்சி என்ன தெரியுமா? மரித்த வீட்டில் எந்த வார்த்தையை தன் வீட்டிலிருந்து ஜப தலைவனிடத்தில் சொன்னார்களோ, ஜப ஆலய தலைவனிடத்தில் சொன்னார்களோ அதே வார்த்தையை நிகழ்வில் பார்க்கிறான், அதை உண்மையா பார்க்கிறான். தன் பிள்ளை மரித்து போனபடியால் தன் இல்லத்தில் சொத்து அழுகையின் சத்தம், அதை பார்ப்பதற்கு தேசத்தின் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள், ஆறுதல் சொல்வதற்கு, தொடர்ந்துள்ள நல்லடக்கத்தை செய்வதற்கு எல்லாரும் சுற்றி நிற்கிறார்கள். இதை பார்த்து பிள்ளையுடைய தகப்பனையும் அழைத்துக் கொண்டு மகள் மரித்து கிடக்கும் இடத்தில் கடந்து சென்று 41 வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரி என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. இப்ப பாருங்கள், இயேசு மரித்து கிடந்த அந்த ஜப ஆலய தலைவனுடைய மகளுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை தலித்தாகுமி என்று சொல்லி அந்த சொத்திரம் வார்த்தை அவர் சொத எபிரேய பாசல் அவர் எடுத்து சொல்லி என்ன பண்றார் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய கரத்தை தூக்கி விட்ட போது
அந்த பிள்ளைக்கு உடனே ஜீவன் உண்டாயிற்று. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த பகல்வேளை இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை மூலமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எந்த காரியம் மரித்தது போல் உன் இல்லத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, சொத்துரம் பொருளாதாரம் ஒருவேளை மரித்தது போல உன் பிள்ளைகளுடைய காரியங்கள், உன்னுடைய வேலை வாய்ப்புகள், உன் குடும்பத்தின் நிலைமை, உன் உடன்பிறப்புகளுடைய நிலைமை, உன் சொந்த பந்தங்களுடைய நிலைமை இப்படியே போனா எப்படி? மரித்து போன ஒரு சுலைமானை காணப்படும் என்று சொல்லி நீ வேதனையோடு இல்லத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கும் போது, இந்த வார்த்தை உன் காதில் துணிக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை எங்கே சொத்திரம் ஜீவனற்று போயிருக்கிறதோ, எங்கே வாழ்வு இல்லை, எந்த வீட்டில் சமாதானம் இல்லை, எந்த வீட்டில் நீ உயர்வு இல்லை, எந்த வீட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி சாத்தான் விதி எழுதி மரணந்த அவ்வளவுதான் முடிஞ்சி என் பிள்ளைக்கு சொந்தம் ஆரோக்கியம் இல்லை, இந்த பிள்ளை பிழைப்பதில்லை, இந்த வியாதி சுகம் இல்லை, இந்த பிசாசின் உபத்திரவத்திலிருந்து என் விடுதலை இல்லை என்று சொல்லி தோல்வியின் வார்த்தையோடு நீ இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறார், இதோ உன் பிள்ளைக்காக, இதோ உன் குடும்பத்திற்காய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, நீ பயப்படாதே, விசுவாசமாயிரு, உன் பிள்ளை பிழைத்திருப்பதை, உன் பிள்ளை ஜீவனோடு இருப்பதை அந்நிய கண்ணல்ல உன் சொந்த கண் காண போகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya. இப்ப ஊரார் தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் நினைத்தாங்க, ஜெபாலய தலைவன் வேற இப்ப இயேசுவை தேடி போயிருக்கிறான். சோத்திரம், இயேசு வந்து தன் பிள்ளை எழுப்பிடுறதே போயிருக்கிறான். பிள்ளை இந்த மரண அவஸ்தையில் வேதனைப்படும் போது தன் பிள்ளையை வீட்டில் விட்டுக்கொண்டு இந்த இயேசுவை தேடி போக வேண்டும் என்று சொன்னால் இவனுடைய இருதயத்தில் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இந்த எதிர்பார்ப்புக்கு தோல்வியான ஒரு முடிவு தானே வந்து விட்டது என்று சொல்லி சுற்றிலும் இருக்கிறவங்க பரியாசத்தோடு சிரிக்கிற ஒரு உதடோடு சொத்திரம் வேதனைப்படுத்துகிற வார்த்தையோடு சொத்திரம் கலகம் பண்ணி கொண்டிருக்கும் போது, வர்த்தமானங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு அந்த சொத்திரம் ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து அந்த சிறு பிள்ளையுடைய கையை பிடித்து ஜீவனோடு எழுப்பி விட்ட அதே ஆண்டவர் இந்த பகல்ல சொல்லுகிறார், எங்க உன்னை சத்ரு முடக்கி வைத்திருக்கிறானோ, எந்த தொழில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எங்க இனிவர் துவக்கம் இல்லை என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்தில் இந்த பகல் வேளை உனக்காய் ஒரு கரம் வெளிப்படுகிறது. இயேசுவின் கரம் உன்னை தொட்டு அந்த இடத்தை தூக்கி நிறுத்தும் படுகிறது. இயேசுவின் கரம் உன் மேல படுகிறபடியால் ஜீவன் இல்லாத இடத்தில் இனி தோல்விதான் என்று சொல்லுகிற காரியத்தில் இந்த பகல் வேளை உனக்கு ஒரு அற்புதம் சம்பவிக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஹalleluya. சம்பவித்த காரியம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது 42 வசனம், உடனே அந்த சிறுப்பன் நடந்தால் அவளுக்கு 12 வயது இருந்தது. ஹalleluya. 12 வயதான அந்த ஜெபாலய தலைவனுடைய மகள் இயேசுவின் வார்த்தை, சொத்திரம் சொத்திர இயேசுவின் வார்த்தை, சிறுப்பனே எழுந்திரண்டு சொல்லி இயேசு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை புறப்பட்ட போது அந்த உடனே அந்த சிறுப்பன் நடந்தால் என்று சொன்னால், இந்த பகல் வேளை பரிசுத்தாவியர் சொல்லுகிறார், உன் வீட்டிற்காய் உனக்காய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எங்கே முடக்கி போற்றப்பட்டிருக்கிறதோ, எங்கே இனி வாழ்வு இல்லை என்று சொல்லி, எங்கே ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி, எங்க சத்ருவன் முடக்கி வைத்திருக்கிறானோ, அந்த இடத்தில் இந்த பகல் வேளை உனக்கு ஒரு அற்புதத்தின் சத்தம். நீ பயப்படாமல் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி ஆசத்தனம் இல்லத்தில் உட்கார்ந்து நீ ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த பகல் வேளை அசாதாரணமான தெய்வீக கரம் உன்னை தொடுகிறது. உன்னை முடக்கின இடத்தில் ஒரு புதிய துவக்கத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆரம்பித்து வைக்கிற நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹalleluya. 42 வசனம் சொல்லுகிறது, சொத்திரம் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹalleluya. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, எங்கே மரணம் என்று சொல்லி, எங்கே முடிந்தாயிற்று, இனி ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி விதி எழுதப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்தில் இந்த பகல் வேளை பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், நீ பிரமிக்கக்கூடிய, நீ ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான செயலை நான் உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன். 42 வசனம் சொல்லுகிறது, உடனே சிறு பெண் நடந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தது போல, இந்த பகல் வேளை உன் குடும்பத்தில் எங்கே ஒரு நம்பிக்கையற்ற
சூளலமை காணப்படுகிறதோ நம்பிக்கை அற்ற அந்த சூளலமையில இந்த பகல்வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தில் வார்த்தை உரைக்கிறார் நம்பிக்கை அற்ற விஷயத்தில் இந்த பகல்வேளை பயப்படாமல் விசுவாசத்தோடு நீ காணப்படுவாய் என்று சொன்னால் இந்த பகல்வேளை ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும்போதே உன் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிறார் இந்த பகல்வேளை இந்த வார்த்தை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா எங்க பிழைப்பில்லையோ எந்த காரியத்தில் கலங்கி இருக்கிறாயோ எந்த காரியத்தில் பிரச்சனையோடு இருக்கிறாயோ எந்த காரியத்தில் முடிவு இல்லை இதில் அற்புதம் கிடைக்காது என்று சொல்லி தாமதத்தினால சோர்ந்து போயிருக்கிறாயோ எந்த இடத்தில் பலருடைய வார்த்தை உன்னை காயப்படுத்தி சோர்வு உண்டு பண்ணி இனி பிழைப்பு இல்லை இனி நம்பிக்கை இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் இந்த பகல் வேளை பரலோகத்தின் தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு உன்னை பார்த்து சொல்கிற காரியம் நீ பயப்படாது இயேசுவிடத்தில் விசுவாசமாயிரு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா விதமான அற்புதத்தை இந்த பகல் வேளை கர்த்தர் செய்வதற்கு உன்னோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசம் உள்ளவங்க அத்தனை பேர் கைகளை தட்டி இல்லத்தில் உட்கார்ந்தபடி சோத்திரம் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க இந்த பகல் வேளை எங்க பிழைப்பில்லையோ எங்க தோற்று போயிட்டு எங்க நன்மை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் உண்டு சொல்லி விசுவாசத்தோடு கைகளை தட்டி இல்லத்தில் உட்கார்ந்தபடி அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் நம்பிக்கை வீண் போவதில்லை எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பகல்வேளை பரிசுத்த ஆவியே சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டாம் இந்த பகல்வேளை உனக்கு விசுவாசம் இருக்குமேயானால் உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை பார்த்து பேசு உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசு நீ குழம்பி போயிருக்கிற நீ தோல்வியோடு இருக்கிற காரியத்தில் இந்த பகல்வேளை ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஹல்லேலூயா கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு உற்சாகமா நன்றி சொல்லலாமே ஹல்லேலூயா உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா ஆவியானவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஹல்லேலூயா வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணிலடங்க நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறடுப்பே எண்ணிலடங்க நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே வலப்பக்கத்தில் நீழலாவரே வலுவாமல் காப்பவராவரே வலப்பக்கத்தில் நீழலாவரே சூரியன் பகலில் சந்திர நிலவில் சேதப்படுத்தா சேர்ந்து சொல்லுவோம் சூரியன் பகலில் சேதப்படுத்தாதே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமா வை காக்கும் நல் தேவன் சொல்வோம் ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் சேர்ந்து சொல்லுவோம் முதலா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே மலைகள் பெயர் நகன்றிடினு பூமி மாறி நிலை நேராயன் கண்களை ஏறடுப்பே எனக்கொத்தா
வரப்பக்கத்தில் நீலலாவரே கைத்தட்டி சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும் இல்லாத்துல உட்கார்ந்தபடி வாய்களை திறந்து கைகளை தட்டி இது ஆன்லைன் மூலமாய் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வீட்டில் உட்கார்ந்தபடி கத்தரை நீங்கள் கைகளை தட்டி ஆராதித்துக் கொண்டிருக்கும் இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு விசுவாச ஓட்டத்தை நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதோ துர்வார்த்தையை சொல்லுகிற நம்பிக்கையற்ற வார்த்தையை சொல்லுகிற தோல்வியின் வார்த்தையை சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வர்த்தமானத்தை கேட்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ என்ன ஆகும் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாயோ இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் நீ பயப்படாது விசுவாசத்தோடு நீ காத்திரு நீ நம்பிக்கையோடு காத்திருக்கிற காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கலாம் போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருக்கலாம் இந்த பகல சொர்ந்து போக வேண்டாம் உன்னோடு கூட இருக்கிற இயேசு நீ விண்ணப்பித்த உன் விண்ணப்பத்தை கேட்ட இயேசு உனக்கு சொல்லுகிறார் நீ பயப்படாது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த பகல் வேளை அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முடிவை இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்வில் சம்பவிக்கிறது உன் கரும்பச்சதுர் விடுதலை உன் வியாதி இந்த வேளையில் மாறுகிறது உன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த ஜெப வேளையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரை உற்சாகமா நன்றி செலுத்தும் எல்லாரும் தேவனமோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உற்சாகமா கைகளை தட்டி ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாம் Thank you Jesus Hallelujah Hallelujah ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் இதுவரையிலும் பரிசுத்தாவியானவர் இந்த நாளின் ஆராதனை அவர் பொருட்படுத்து ஆச்சரியமாய் நடத்தி தந்ததற்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா பாடுவதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் கர்த்தருடைய ஆவி அந்த பகல்வேளை கிருபை தந்தாரே அதை எண்ணி எல்லாரும் உற்சாகமா இரு கரங்களை தட்டி சர்வ வல்லவரை நாங்களுமே உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள அன்பின் பரலோக பிதாவே நாங்களுமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த சபை நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஓய்வு நாள் ஆராதனை நாங்கள் இல்லத்தில் உட்கார்ந்தபடி பாடி துதித்து கத்தரி மகிமைப்படுத்தி ஆராதனை செய்வதற்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கத்தருடைய ஆவியானவர் இரக்கம் செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சந்தோஷத்தோடு ஆவிக்குரிய வாழ்வில் பிரயாணம் பண்ணி முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது அன்றுவரை உள்ளிருந்தும் வெளியிருந்தும் அன்றுவரை சொத்து வார்த்தைகள் வந்து தோல்வியான வர்த்தமானங்களை கேட்டு என்னை எப்படி ஆகுமோ என்று சொல்லி நிலை குறைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு கத்தருடைய பகல் வேளை பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ பயப்படாதே தேவனிடத்தில் விசுவாசமாயிரு உன் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவா நீ கேட்டுக்கொண்ட காரியம் எதுவோ அது உனக்கு அற்புதமாய் மாறும் என்று சொல்லி இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த சத்தத்தை ஆண்டவர் இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஒரு ஜெபத்தில் பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு பிரச்சனைகளை மாற்றுவீராக பொருளாதார நெருக்கடியை மாற்றுவீராக அந்த பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக பிள்ளைகளை குறித்து வருத்தப்படுகிறே பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிறே ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் அந்த வேதனைகள் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பகல்வெளியில் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இல்லத்தில் உட்கார்ந்தபடி உம்மை ஆராதித்து ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்விலும் அற்புதத்தை தேவன் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உனக்கு நான் பதில் தந்து விட்டேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு மேலும் அதிகமாய் வெளிப்படும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் அன்றுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க துதிகன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாவற்றுமே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் சேர்ந்து சொல்வேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமென் ஆசீர்வாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நிறைந்தும் நிலைத்தும் தங்கியிருப்பதாக ஆமேன் ஹாலேலூயா 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 கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்